உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் புத்தாண்டை எப்படி கொண்டாடுகிறார்கள் தெரியுமா ஜனவரி ஒன்று ஆங்கிலப் புத்தாண்டு ஆங்கிலப் புத்தாண்டை உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகிறார்கள் நம் நாட்டில் வான வேடிக்கைகள் விண்ணில் ஜொலிக்க அதிர்வீட்டுகள் காதுகளை பிளக்க கேக்குகளை வெட்டி ஆடிப்பாடிக் கொண்டாடுகிறோம் டென்மார்க்கில் கடந்த ஆண்டில் என்ன செய்து கிழித்தோம் என்று பயன்படுத்தாத பழைய தட்டுகளை உடைத்து கொண்டாடுகிறார்களாம் ஸ்வீடன் நார்வே ஐஸ்லாந்து நாடுகளிலும் தட்டுகளை உடைத்து புத்தாண்டை கொண்டாடும் கலாச்சாரம் இருக்கிறதாம் நன்றாக கொண்டாடுகிறார்கள் போங்கள் ஐரோப்பியவாசிகள் புத்தாண்டை நம் நாட்டு போகியை காப்பி அடித்தது போல இருக்கிறதல்லவா ஸ்பெயினில்தான் ஆக்கப்பூர்வமாக பன்னிரண்டு திராட்சைகளை தின்று கொண்டாடுகிறார்கள் அந்த பன்னிரண்டு திராட்சைகளும் ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களை குறிப்பதாம் ஏன் திராட்சை என்றால் திராட்சையின் இனிப்பும் புளிப்பையும் போல வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் கலந்தது என்பதை குறிப்பதற்காகவாம் நாம் ஆடிப்பெருக்கின் போது பேரிக்காயையும் விளாம்பழத்தையும் வைத்து கொண்டாடுவது போல இருக்கிறதல்லவா ஈக்வடார் நாட்டில் பயமுறுத்தும் பொம்மைகளை உருவாக்கி அவற்றை எரித்துக் கொண்டாடுகிறார்கள் நம் நாட்டில் உருவ பொம்மைகளை எரிப்பதைப் போல நம் நாட்டில் சொக்கப்பனை எரிப்பது மற்றும் கொடும்பாவி கட்டி இழுப்பது போல இருக்கிறது அல்லவா ஜப்பானில் நூற்று எட்டு மணியோசைகள் எழுப்பிப் புத்தாண்டைக் கொண்டாடுகிறார்கள் நூற்று எட்டு மணியோசைகளும் நூற்று எட்டு தீய உணர்வுகளை குறிப்பதாம் நூற்று எட்டு மணியோசைகளைக் கேட்டு தாங்கள் கடந்த ஆண்டில் கொண்டிருந்த தீய உணர்வுகளை போக்கிக் கொள்கிறார்களாம் நம் நாட்டில் மார்கழியின் காலையில் ஒலிப்பெருக்கியில் பக்தி பாடல்களை ஒலிக்கவிட்டு மனதுக்குள் பாடுவதைப் போல இருக்கிறதல்லவா பிலிப்பைன்ஸில் வட்ட வடிவப் புள்ளிகள் கொண்ட ஆடையை அணிந்தும் வட்டமாக இருக்கும் பழங்களைச் சாப்பிட்டும் வட்ட வடிவ நாணயங்களை கையில் கொண்டும் கொண்டாடுகிறார்களாம் அத்துடன் குழந்தைகளை நன்றாக குதிக்கச் செய்கிறார்களாம் புத்தாண்டில் குழந்தைகள் குதித்தால் அவர்கள் உயரமாக வளர முடியும் என்பது அவர்களது நம்பிக்கையாம் குட்டையாக இருக்கும் குழந்தைகள் குறித்துக் கொள்ள வேண்டிய குறிப்பாக அல்லவா இருக்கிறது இது நாம் பலகாரங்கள் சுட்டு புத்தாடை அணிந்து தீபாவளி கொண்டாடுவது போல இருக்கிறது அல்லவா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பழக்கம் ஒவ்வொரு பழக்கமும் ஒவ்வொரு மாதிரி இந்த புத்தாண்டில் பயனுள்ள தகவலை தெரிந்து கொண்டோம் அல்லவா இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள்